ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ராணிஸ் கிச்சனின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக பாதுஷா ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ராணிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிதாக பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மைதா மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பால் 4 ஸ்பூன், சக்கரை 2 ஸ்பூன், நெய் 4 ஸ்பூன், அடுத்ததாக தயிர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் மைதா மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் ஒவ்வொன்றையும் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தயிர் சேர்த்துக்கிறேன், அடுத்ததா நெய், அடுத்து 2 ஸ்பூன் சக்கரை, அடுத்ததா பால் வந்து 4 ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு அந்த கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் பிசையும் போது கூட வந்து தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது, நல்லா பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு பத்தலை, பிசையும் போது பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் பால் வந்து திரும்ப 1/2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மாவு எந்த அளவுக்கு பிசையணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுஷா நல்லா கிடைக்கும். இப்போ மாவு நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி லேயர் லேயராக மாவு வரணும். ஸோ இது வந்து சரியான பதம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இது 5 to 10 minutes ஊற வச்சுக்கலாம். ஸோ இந்த கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு வந்து தயார் பண்ணிடலாம். இப்போ நான் 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம மாவு பிசையும் போது வந்து 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம். அது வந்து மாவில் வந்து அந்த இனிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம அதை வந்து பொறிச்ச பிறகு இந்த சர்க்கரை பாகில் தான் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூட வந்து நான் 2 பிஞ்ச் மட்டும் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாகு வந்து நம்மளுக்கு 1 கம்பி பதம் வந்தால் போதும். ரொம்ப நேரம் வந்து இதை கொதிக்க வைக்க தேவையில்லை. 1 கம்பி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு மாவு வந்து தயாராகிருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பாதுஷா டிசைன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாதுஷா டிசைனுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா வந்து நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சைடில் வந்து 1 விரலில் வந்து நம்ம நெய் வந்து தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த பாதுஷா டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. நடுவில் வந்து இந்த லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுதான் பாதுஷா டிசைன், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணி எல்லாமாவுக்கும் எடுத்துக்கலாம். சைடில் நீங்கள் நெய் தொட்டு பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக மேலே தொட்ட போதும். ஸோ இந்த மாதிரி நடுவில் லைட்டாக அமுத்தி விட்டுட்டு நம்ம வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமாவே ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு எல்லா மாவும் தயாராகிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப ஹை ஹீட்டு வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை பொறிச்சு எடுக்கணும். ரொம்ப லோவாக வச்சிங்கனாலும் வேகாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவு வந்து நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கும் போது நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுச்சு. எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்த இந்த பாதுஷாவை நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. நம்ம ஒவ்வொன்றா வந்து இந்த சர்க்கரை பாகில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப முங்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம பெரட்டி விட்டாலே போதும்.
ஏன்னா நம்மளுக்கு பாதுஷா வந்து கொஞ்சம் பொறுபொறுன்னு இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருந்தாலும் அது நல்லா இருக்காது. பாதுஷா வந்து நம்மளுக்கு நம்ம சாப்பிடும் போதே தெரியும் கொஞ்சம் பொறுபொறுன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சக்கரப்பாகில் கொஞ்சம் பரட்டி எடுத்தால் போதும். நீங்கள் அந்த சக்கரப்பாக வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து ஊற்றி மட்டும் விடுங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், நம்மளுக்கு பாதுஷா வந்து இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், அதே நேரத்தில் நீங்கள் ஆற வச்சு சாப்பிடும்போது இன்னமுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாதுஷா எல்லாமே வந்து தயாராகிடுச்சு. இதே மாதிரி மற்ற பாதுஷாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பாதுஷா தயாராகிடுச்சு. மேலே வந்து நான் வந்து ஜஸ்ட் நட்ஸ் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஓவர் ஜூஸியாகவும் இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பினஸ் ப்ளஸ் அந்த ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு போடுங்க. ஓகே, ஸோ என்னுடைய அருமையான நண்பர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு அசத்துங்க. ராணிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.